சூப்பர் ஹச்சப். ஆனா விலை எப்படின்னு சொல்லுங்க. 87 சொல்லுங்க. எத்தனை இது மாட்டின தலைக்கு தான? தலையே தலையே ரெண்டு பல். ரெண்டு பல். கண்ணின் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னொரு மாசம் ஆகும். ஒரு மாசம் ஆகும். ஆனா 10 வருஷம் கவலை எல்லாம் வச்சுக்கலாம். சூப்பர் மாடு பிரதர், சூப்பர் மாடு, நல்ல ஹை குவாலிட்டியான மாடு, பார்க்க நல்ல தோரணையா இருக்கு மாடு. பிரதர் எத்தனை இது மாடுங்க பிரதர்? தலையீத்து மாடு. சரிங்க பிரதர். கண்டெய்னர் எவ்வளவு நாள் ஆகும் பிரதர்? ஒரு மாசம் ஆயிருங்க. என்ன விலை சொன்னாவே என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? 1 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. 95,000 ரூபாய்க்கு 95,000 வாங்கிருக்கிய. நீ சம்சாரியா வியாபாரியா? சம்சாரி தான். இந்த 95,000 எவ்வளவு நாள் எடுக்க ஆகுங்க பிரதர்? பால் எவ்வளவு இருக்கும்? 15 வரும். ஃபைனல் எவ்வளோ விடுவியே? 1 சந்தையில் நல்ல ஹச்சப்பில் டாப் குவாலிட்டியான மாடு, பாக்கி அவ்வளோ தோரணையாக இருக்கு. எத்தனை இது மாட்டினேன்? தலைக்கு தானே? 1 இது மாடு தான். சரி வச்சுண்ணே. கண்டினியூ எவ்வளோ நாள் ஆகணும் மாடு? 1 மாசம் ஒன்றுண்ணே. மாடு பார்க்க நல்ல காமனா, நல்ல இடைவெளி இருக்குண்ணே. 1 மாசம் பிடிக்கும். பால் எவ்வளோ இருக்குண்ணே? 10 வரும். விலையில எப்படி சொல்லுங்க? 1.5 லட்சம் சொல்லுங்க. ஃபைனல் எவ்வளோ விடுவியே? 1 10 விட்டுருவியே. சரிண்ணா நல்லா சூப்பர் மாடுண்ணே. ஆக்கி நல்லா தோரணையா இருக்கு. ஆனால் ஒரு காங்கே மாடு வச்சிருக்கேன். இது நல்லா சூப்பர் மாடு, நல்லா செவ்வள மாடு. கண்டு மாடாண்ணா இது? கண்ணு மாடு. இது கிரு கிராஸ் போட்டுக்கலாம் கண்ணு. சரிண்ணா சரிண்ணா. இது எத்தனை இது மாடுண்ணே? விலை எப்படின்னு சொல்லிய? 50 ரூபா சொல்லிய. ஃபைனல் எவ்வளோ விடுவியே? 40 விட்டுருவியே. நல்ல மாடுண்ணே. பால் எவ்வளோ இருக்குண்ணா இதில்? பால் 3 லிட்டர் வரும். சரிங்க சரி. இந்த மாடு எவ்வளோ சொல்லுங்க? 1,30,000. எவ்வளோ உடைய ஃபைனலாண்ணா? எப்படி ஃபைனல்? 1 20 கொடுப்பீங்க. இந்த மாடு 1,30,000 சொல்கிறாங்க. 1 20 கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஹச்சப் வச்சிருக்கேன். எத்தனை இது மாடுண்ண இது? இந்த மாடு 3 மாடு அண்ணே. இது எவ்வளோ பால் இருக்குண்ணே? சூப்பர் மாடு, பார்க்க நல்ல தோரணையா இருக்கு. எத்தனை இது மாட்டினேன்? ரெண்டாணித்து மாடு. என்னண்ணே பால் எவ்வளோ இருக்குண்ணே? கண்டினு எவ்வளோ நாள் ஆகுண்ணே? 10 பிடிக்கும். மடிச்சா தான் தெரியும். என்ன விலை சொல்லி எவ்வளோ கொடுப்பிய? எவ்வளோ கொடுப்பிய? 70 ரூபா கொடுத்துடலாம். சரிங்க. நல்ல ஒரு தலையீத்து மாடு, நல்ல ஹச்ச பிராஸ்ல ஒரு மாடு. கண்டினு எவ்வளோ நாள் ஆகும் பிரதர்? 20 நாளாக கண்டு போட்டுரும். மாடை நீ வாங்கிட்டு போறீங்களா இல்ல? நான் ரிட்டர்ன் எடுத்து போறேன். ரிட்டர்ன் எடுத்து போய் ரிட்டர்ன் கொண்டு போறீங்க பிரதர்? சந்தை நல்லா இருக்கு. சரியில்லைண்ணா. விலை இல்லையோ? விலை இல்லை. என்ன விலை சொல்லுங்க பிரதர்? 60 ரூபா சொல்லுங்க. அவங்க எவ்வளோ கேட்காங்க பிரதர்? 50 உடச்சு கேட்குறாங்க. எவ்வளோ நீங்க கொடுப்பிய? என்னங்க மாடு எதனால விற்காம கொண்டு போறீங்க? ஓ, மடிப்பத்துல விலை ரொம்ப கொஞ்சம் குறைச்சி கேட்காங்களோ. மாடு கண்டிங்க எவ்வளோ நாள் ஆகுங்க? 1 மாசம் ஆகும். நீங்க எத்தனை இது மாடுங்க? தலை இத்து மாடு தான். என்ன விலை சொன்னீங்க நீங்க? எவ்வளோண்ணா அவங்க கேட்காங்க? 55 தான் கேட்குறாங்க. எவ்வளோ நீங்கள் விடுவியே? 60 ரூபா கொடுப்பியே. சரிங்க சரிங்க. இந்த வர சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சோமல் தான். சரிங்க சரிங்க. ரெண்டு மாடு நல்ல ஜம்முன்னு பெரிய மாடாக கொண்டு வந்துருக்கேன். நல்ல 10 லிட்டர் கறக்கூடிய மாடு எல்லாமே. 30 லிட்டர் கறக்கூடிய மாடு. நீங்கள் இது எல்லாமே எத்தனை இது மாடுங்க? இது 3வது இது. என்னையா ரிட்டர்ன் கொண்டு போனீங்க? விலை கம்மியாங்க. என்ன விலை சொல்லியே எவ்வளோ கேட்காங்கய்யா? 90 ரூபாய் கொடுக்கல. சரிங்க. நல்ல ஒரு சூப்பர் எருமை வாங்கிட்டு போறீங்க. ஜம்முன் இருக்கு பாக்கு. மாடு கண்டினா எவ்வளவு நாள் ஆகும்? 15 நாள் ஆகும். எத்தனை இத்து மாடுனா? தலைச்சங்கடா. என்ன விலைக்கு வாங்கிருக்கேன்? 65. என்ன விலை ஃபர்ஸ்ட் சொன்னாவுனே? 75 65 வாங்கிருக்கேன். சரிண்ணா. ஆனா குணம் எப்படி இருக்கு? அருமையா இருக்குண்ணே.
ஐயா நல்ல எருமையில ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க எத்தனை பேர் மாடுங்கயா இது ஒரு அஞ்சாவது பேர் அஞ்சாவது சரிங்க 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 மாடு கண்டினி எவ்வளவு நாள் இருக்குங்கயா ஒரு வாரம் இருக்கும் உங்க ஏரியால எரும மாடு பால் எவ்வளவுங்கயா விலை கட்டி வைக்கிறதா ஒண்ணு பிரச்சனை இல்லைங்களா கட்டி வைக்க முடியும் சொல்றாங்க கழுவிட்டா போதும் எத்தனை நேரம் குளிப்பாட்டுங்க ஐயா ஒரு நேரம் குளிப்பாட்டா போதும் பால் எவ்வளவு இருக்குங்க மொத்தம் மூணு மாடு வாங்கிருக்கீங்க அந்த மாடுங்க அந்த மாடுங்க 45 சரிங்க நீ வியாபாரியா சம்சாரியா வியாபாரி கூட 1000 தான் குடுத்துறியா மாடு ஆ சரி சிக்ராஸ் மாடு வாங்கிட்டு போறீங்க எத்தனை இது மாடுன்னு இது தலையீத்து மாடு கண்டினியூ எவ்வளவு நாள் ஆகும் கண்ணு போட்டு ஒரு 25 நாள் ஆகும் சரிங்க உங்க ஏரியால பால் எவ்வளவு ₹80 நல்ல ஃபேட் இருந்தா நல்லா இருக்கும் ஃபேட் இருந்தா 35, 36, 40 வரும் அதான் ஜெர்சி மாடு வாங்கிட்டு போறீங்க சரிங்க இந்த மாடுங்க அது கலப்பின மாடு தலச்சியம் தானே என்ன இது என்ன விலை வாங்கிருக்கியா இது 45 தான் இது கண்டினியூ எவ்வளவு நாள் ஆகும் இது ஒரு 20 நாள் ஆகும் பால் எவ்வளவு இருக்குங்க இதுல ஒரு 5-5 வரும் 5-5 வரும் சரிங்க விலைக்கு தகுமா இதெல்லாம் தகுமா வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போறீங்க கரெக்டா சொன்ன பால் மோட்டி டைப்பான மாடு வாங்கிருக்கீங்க என்ன விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க 63 எத்தனை இது மாடு ரெண்டாவது இது மாடு ஆறு பல்லு கண்டினியூ எவ்வளவு நாள் ஆகும் மாடு 20 நாள் பிடிக்கும் பை வச்சா மாடு தோறணும் தெரியும் பை வச்சா அந்த மாடு தோறணும் தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாவோ என்ன விலை முடிச்சு 63 வாங்கியிருக்கேன் எந்த ஊர் போதுண்ணே தருமபுரி போகுது இங்குள்ள மாடு அங்கே செட் ஆகுங்களாண்ணே ஆகும்ண்ணே நல்லா இருக்குண்ணே சொன்ன பால்லாம் இருக்குண்ணாண்ணே ஹலோ சரிங்கண்ணே நல்லா சூப்பர் ஒரு எருமை வாங்கிட்டு போறீங்க பாக்க நல்ல தோரணையா இருக்கு எத்தனை இது மாடுங்க எருமை மூணாணி என்ன கண்ட்ரினா எவ்வளவு நாள் ஆகும் 20 நாள் பிடிக்கும் என்ன குணம்னு அப்படின்னா எருமை மாடே ரொம்ப எத்துன்னு சொல்றாங்க எப்படி எரும மாடு எத்துன்னு சொல்றாங்களா காலை உதைக்கும் சொல்ல அது ஒண்ணு உதைக்காது நல்ல குணம் தானே சரிண்ணா எவ்வளவுண்ணா விலை 63 சரிண்ணா எல்லாருமே வந்து ஈரோடு கருங்கல் பாளையம் சந்தை ரொம்ப ஸ்பெஷலா சொல்றாங்க இது என்ன காரணம் அனைத்து மாடும் வருது வாங்கிக்கலாம் அனைத்து ஊர் வியாபாரியும் வருவாங்க எல்லா மாடும் இங்க வருது வாங்கிக்கலாம் என்ன மாடலாம் அப்படி வருதுண்ணே கச்சப் மொட்டை ஓ மோட்டி இந்த டைப் பண்ண மாடம் நிறைய வருது எவ்வளவு மாடு வரும்ண்ணே 2 லட்சம் வருது 2 லட்சம் வரும் சரிங்கண்ணா எத்தனை இப்போ வந்து இந்த சந்தை வந்து எவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு நீங்க எவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு இருக்கீங்கண்ணா நாங்க 15 வருஷம் 15 வருஷம் வந்துட்டீங்க மாடு எப்பவும் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கீங்க சரிங்கண்ணா 15 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க எத்தனை மணிக்கு முடியுதுண்ணா காலையில் 1 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது சரிங்கண்ணா கண்டினியூ எவ்வளவு நாள் ஆகும் கண்டிக்கணும் எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு பால் இருக்கணும் 8 லிட்டர் வரும் இது விலையில எப்படின்னு சொல்லுவீங்க ஃபைனல் எவ்வளோ விடுவீண்ணா 55 ரூபா 55 ரூபா கொடுத்துருவீங்க அண்ணே
நல்ல சூப்பர் எருமை வச்சிருக்கீங்க. எத்தனை எருமை அது? தலைச்சந்தான் தலைச்சந்தான். கண்டெய்னர் எவ்வளோ நாள் ஆகுங்க? கண்டெய்னர் எவ்வளோ நாள் ஆகும்? பத்து நாள் பிடிக்கும். பால் எவ்வளோ இருக்குங்க? ஏழு வரும். வெளியில எப்படி சொல்லுதீங்க? ஃபைனல் எவ்வளோ விடுவீங்க? ஐம்பத்தேழு கொடுத்துருவீங்க. தம்பி கிபர் எத்தனை ஈத்து மாடு? எத்தனை ஈத்து மாடு? எத்தனாவது ஈத்து மாடு? மூணாவது ஈத்து மாடு. கண்ணு என்ன கண்ணு தம்பி? கண்ணு என்ன கண்ணு? பெண் கண்ணா? பால் எவ்வளோ இருக்கும் உங்க இதில்? எவ்வளோ இருக்கும்? சாயங்காலம் பத்து நல்ல ஒரு சூப்பர் மாடு, சிம்பிளான மாடு வச்சிருக்கீங்க. எத்தனை ஈத்து மாடுங்க பிரதர்? மூணாவது ஈத்து மாடு. கண்டினா எவ்வளோ நாள் ஆகும் பிரதர்? இருபது நாள் ஆகும். பால் எவ்வளோ இருக்கும் பிரதர்? பதி பதிமூணு பால், பதிமூணு லிட்டர் பால் இருக்கும். விலையில எப்படி சொல்லுதீங்க? ஃபைனல் எவ்வளோ விடுவிய? நாற்பத்தி எட்டுனா கொடுத்துடலாம். கேள்வி எவ்வளோ இருக்கு பிரதர்? நாற்பத்தாறு கேள்வி. நாற்பத்தாறு தான் கேள்வி இருக்கு. சரிங்க பிரதர். அண்ணே இந்த இந்த மாடு, இந்த மாடு எத்தனை ஈத்து மாடுண்ணே? மூணா ஈத்து மாடு. கண்டு மாடா இல்ல சன மாடு? கண்ணு மாடு. என்ன கண்ணு போட்டுருக்கு பிரதர்? கால கண்ணு போட்டுருக்கு. இது விலையில எப்படி சொல்லுதீங்க? எழுபத்தஞ்சு ரூபா சொல்லுதீங்க. ஃபைனல் எவ்வளோ விடுவீங்கண்ணே? பால் எவ்வளோ இருக்குண்ணே? பத்து பத்து இருக்கும். ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாம் பிரதர்? அறுபத்தஞ்சுனா கொடுக்கலாம். இந்த ஜெர்சி மாடல இந்த பை தோரணையில மாடு கிடைக்க ரொம்பவே ரேரு, அப்படிதானே? ஜெர்சி, ஜெர்சி மாடல. ஹச்ச மாடல வாங்கலாம், ஜெர்சி மாடல வாங்க முடியாது. எதனா எதனா ஈத்து மாடு பிரதர்? மூணா ஈத்து மாடு. இது பால் எழுக்கணும் பிரதர்? கண்ணு மாடா எப்படி? கண்ணு போட்டு. என்ன கண்ணு பிரதர்? பெண் கண்ணு தான் போட்டிருக்கு. சரிங்க பிரதர். கண்ணு எவ்வளவு நாள் ஆகுது? ரெண்டு நாள் ஆகுது. ஜம்முன்னு ஒரு பத்து மாடு ஜம்முன்னு கொண்டு வந்திருக்கியா? ஃபர்ஸ்ட் இருக்க மாடு எத்தனை ஆயிரத்து மாடுங்கயா? ஃபர்ஸ்ட் இருக்க மாடு எத்தனை ஆயிரத்து மாடு? ஃபர்ஸ்ட் இருக்க மாடு எத்தனை ஆயிரத்து மாடு? ரெண்டாவது ஈத்து. அது பால் எவ்வளவு இருக்கும்? விலை விலையில எப்படி சொல்லுதிய? தொண்ணூறாயிரம். இந்த ரெண்டாவது இருக்குது ஜெர்சி கிராஸ். இது எப்படி சொல்லுங்க? ஒன்னு பதினஞ்சு. எவ்வளோ ஃபைனல் விடுவிய? இந்த ரெண்டு மூணாவது மாடு கேட்கலாம் கேட்கல. இந்த இது முட்டை ஒரிஜினல் இருக்கும். ஒரு என்ன